ஹலோ வீபோஸ் இன்னைக்கு ஒரு சின்ன கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது உண்மை சம்பவம் கிடையாது இது ஒரு சின்ன கதை ஒரு மலையோர கிராமத்தில் ஒரு கணவன் மனைவி வசித்து வந்துட்டுருக்காங்க அந்த கணவன் மனைவிக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்குது ஆனால் அந்த குடும்பம் சரியாகவே இல்லை ஏன்னா அவங்களுக்குள்ள அன்பு பாசம் எதுவுமே கிடையாது அடிக்கடி கணவன் மனைவி சண்டை போட ஆரம்பிப்பாங்க கணவன் தான் மேலே அன்பு காட்ட மாட்டேன்றாரு அப்படின்னு மனைவி சண்டை போட இதனால கோவப்பட்டு கணவனுக்கு சமைச்சு போடாமல் இருக்க கணவன் கோவப்பட்டு மனைவி கூட சண்டை போட இவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டு மூன்றாவதா குழந்தைய சரியா கவனிக்காம விட இந்த மன உளைச்சலால கணவன் சரியா வேலைக்கு போகாம இருக்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துகிட்டேதான் இருக்கு மனைவி கடவுள்கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறாங்க எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு காமிங்க கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டாங்க இது கடவுளுக்கு கேட்டுது அப்ப கடவுள் என்ன பண்றாருன்னா இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு மூன்று நபர்களை அனுப்பி வைக்கிறாரு அவங்களோ வயதான நபர்கள் பார்க்க முனிவர் மாதிரியே இருக்காங்க அந்த மூன்று நபர்களையும் கடவுள் அனுப்பி வைக்கிறாரு நீங்க அந்த குடும்பத்துக்கு போய் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு சரின்னு அந்த மூன்று நபர்களும் வராங்க அந்த நேரம் பார்த்து கணவன் வெளியே போயிருக்காரு மனைவியோ தன்னோட குழந்தைய தூக்கிட்டு வீட்டை பூட்டிட்டு மளிகை கடைக்கு போயிருக்காங்க அந்த நேரம் பார்த்து அந்த மூன்று முனிவர்களும் அந்த இடத்துக்கு வராங்க வீடு பூட்டி இருந்திருக்கு சரி வர வரையும் காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு வாசலில் காத்துட்ருக்காங்க அப்போது அந்த இப்போ கடைக்கு போன மனைவியோ தன்னோட குழந்தையை தூக்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வரும்போது மூன்று முனிவர்கள் தன்னோட வீட்டு வாசலில் உட்காந்துருக்கதை பார்த்து இவங்க அதிர்ச்சியில் உறைஞ்சிட்டாங்க நேராக போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முனிவர்கள் கிட்டே கேட்குறாங்க ஐயா நீங்கள் யார் எதுக்காக இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு உடனே ஒன்றும் இல்லைம்மா நாங்கள் மூன்று பேருமே பாத யாத்திரையாக போய்கிட்டு இருந்தோம் அப்போது களைப்பாக இருக்குதுன்னு உன்னோட வீட்டில் வந்து நாங்கள் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை பார்க்கவே ரொம்ப களைப்பாக இருக்குது வீட்டுக்குள்ளே வாங்க நான் உங்களுக்கு தண்ணி மோர் சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இதை கேட்டு இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் யாருன்னு தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வயதானவங்க ரொம்ப தூரத்தில் இருந்து வரீங்க எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது முனி அந்த மூன்று பேரும் என்ன கேட்குறாங்கன்னா உங்களோட கணவன் எங்கம்மா அப்படின்னு கேட்டவொன்னே இல்லை அவர் வெளியே போயிருக்காரு இப்போ வந்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா உங்கள் கணவன் வந்த பிறகும் நாங்கள் வீட்டுக்குள்ளே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கணவனும் வீட்டுக்கு வர்றாரு அந்த மூன்று பேரையும் ஓர கண்ணால் ஒரு சைடாக பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு மனைவி கிட்டே கேட்குறாரு யார் அந்த மூன்று பேரும் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு கேட்டவனே மனைவி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க ரொம்ப தூரத்துலேருந்து அவங்க வராங்க களைப்பாக இருந்தாங்க வீட்டு வாசலில் உட்காந்துருந்தாங்க குடிக்க மோர் தரேன் சாப்பாடு தரேன்னு சொன்னேன் ஆனால் அவங்க சொல்கிறாங்க கணவன் வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் வீட்டுக்குள்ளே வரோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் அவங்களை வீட்டுக்குள்ளே கூப்பிடட்டுமா அப்படின்னு கேட்டவுடனே கணவனும் சரி கூப்பிடுமா அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோ சரி மூன்று பேரும் வீட்டுக்குள்ளே வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மூன்று முனிவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்னோட பேர் அன்பு இவன் பேர் வெற்றி அவன் பேர் செல்வம் இந்த மூன்று பேரில் யாராவது ஒரு நபர் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே வருவோம் ஆனால் யார் வரணும்னு நீயே தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு உடனே நேராக மனைவி வீட்டுக்குள்ளே போய் கணவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க அவங்க மூன்று பேரும் தங்களோட பேர் அன்பு வெற்றி செல்வம்னு சொல்கிறாங்க அதுவும் மூன்று பேரில் ஒரு நபர் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே வருவாராம் யாரை கூப்பிடட்டும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கணவனும் புரிஞ்சுக்கிட்டாரு இது முனிவர்கள் முனிவர்கள் நமக்கு வரம் கொடுக்க வந்திருக்காங்க அதனால நம்ம என்ன பண்ணலான்னா செல்வத்தை கூப்பிடலாம் செல்வம் வீட்டுக்குள்ளே வந்தால் நமக்கு நிறைய பொண்ணும் பொருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மனைவியோ அதை மறுக்கிறாங்க இல்லைங்க அது வேண்டாம் நமக்கு வெற்றி தான் முக்கியம் வெற்றி கிடைச்சா போதும் அந்த பொண்ணு செல்வம் எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கையில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதை இருந்த அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை இந்த வீட்டுக்கு தேவையான ஒன்று இருக்குது அதுதான் அன்பு அது இல்லாததுனால தான் இந்த குடும்பமே நாசமாக இருக்குது அதனால நீங்கள் அன்பை வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட கணவன் மனைவியும் சரி குழந்தையோட ஆசையை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே போய் அன்புன்னு பேர் சொன்ன அந்த முனிவரை வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வராங்க பின்னாடியே அந்த ரெண்டு முனிவர்களும் வர ஆரம்பிக்கிறாங்க நீங்க தான் சொன்னீங்க ஒரு நபர் மட்டும்தான் உள்ளே வருவோம் அப்படின்னு ஆனால் இப்போ மூன்று நபர்களும் வரீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லமா நீ மற்ற ரெண்டு பேரையும் தேர்ந்தெடுத்திருந்தால் யாராவது ஒரு ஆள் தான் வந்திருப்பாங்க ஆனால் நீ அன்புன்ற ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்திருக்க ஒரு குடும்பத்துக்கு தேவைப்படுற முக்கியமான விஷயமே இது மட்டும்தான் இது இருந்தாலே போதும் எல்லாமே சந்தோஷமா இருக்கும் மற்ற எல்லா விஷயங்களும் தானாகவே கூட வந்துடும் அதனால கணவன் மனைவியான நீங்க எப்பவுமே அன்பாருங்க உங்கள் குழந்தை மேலேயும் அன்பு காட்டுங்க உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அங்கே இருந்த அந்த மூன்று நபர்களும் கிளம்பியும் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உண்மையை புரிய வருது அதுக்கப்புறமா கணவன் மனைவி சண்டை போடாமல் அன்பாக இருந்து குழந்தைகள் கிட்டயும் அன்பை காமிச்சு கணவன் நல்லபடியாக வேலைக்கு போய் அந்த குடும்பமே ஒரு நல்ல நிலவையிலையும் இருந்தாங்க இந்த கதையிலேருந்து என்ன தெரிய வருதுன்னா பல குடும்பங்கள் இதே மாதிரி தான் சண்டை போட்டு தங்களோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டது மட்டும் பார்த்தாமல் தங்களோட குழந்தை வாழ்க்கையும் நாசமாக்குறாங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்